அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. அப்புறம் செலக்டாகி உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்துட்டு இந்த சேனல் ஆரம்பித்தேன். யூடியூப்ல ரொம்ப காமெடினு நினைச்சிட்டு சீரியஸா இருக்கு ப்ரோ. அம்மா என்னை கெட்டவா திட்டது தான் ப்ரோ. ஆனா பாட்டிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. பாட்டிக்கு ஒன்றும் தெரியாது ப்ரோ, அப்பாவி ப்ரோ. அதான் எங்களை யாரும் எங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்காது, ஆனா அருணை தான் பிடிக்கும். ஆனால் ப்ரோ இதெல்லாம் எங்களுக்கு ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுது ப்ரோ அப்படின்ற மாதிரிலாமே நான் வந்து சில பல கமெண்ட்ஸ்லாம் வரும்ல. நான் ப்ராங்க் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ ஓகே இல்லை, ப்ராங்க் ப்ராங்க்னு நம்ம தான் நம்ம மக்களுக்கு வந்து ப்ராங்க்னு என்ன மீனிங்னு தெரியல. மாதிரி உட்காந்துட்டு அழுது ரொம்ப அழுதான். எதுக்கிடவங்க சோறு சாவு எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு உதவி, எனக்கு ஒரு கேமரா மாத்திரம் வாங்கி கொடுன்னு சொன்னான். அது வெறும் அந்த எலி வந்திருந்தாலும் கூட நாத்தம் இருந்திருக்காது. அந்த எலிக்கு வேறு ஒரு சென்ட் வேறு அடித்தான் பார்த்தியா அப்பா. ஆதன் சினிமனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. எஸ், இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் இவருக்கு வந்து ப்ரோ நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ நாட்கள் உங்களை நான் கிட்டிருந்து நினைக்கிறேன் ப்ரோ, ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கிட்ட வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சிங்க இவரோட இன்டர்வியூ. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்தே நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க எனக்கு வந்து ஃபன் பாய் அருண் நீங்கள் ஏன் எடுக்கல, அவர் எடுக்கிறீங்களோ இல்லையோ அம்மாவை எடுத்துருங்க தயவு செஞ்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ. ஸோ அதனாலே அம்மா பாருங்களேன், அந்த ஃபஸ்ட்டு பெஞ்செலாம் உட்காந்துருப்பாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆள் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க தான் ரகலை பண்ண போகிறாங்க, நிறைய கண்டென்ட் அவங்ககிட்ட இருந்தால் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் நான் செகண்ட் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் ப்ரோ. வணக்கம். ஹாய் ப்ரோ. அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறப்பா. என்னம்மா இப்படி வளர்த்துருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்களா? என்ன பையன் எப்படி வளர்த்துருக்கீங்க? வீட்டில் எப்போ பேர் இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ பண்ணிட்டே இருப்பான், அப்படி தான் டென்ஷன் பண்ணிட்டே இருப்பான். அப்படிங்களா? நீங்க என்னங்க சொல்லிருக்கீங்களா ஒரு கட்டத்துக்கு மேல நிறுத்திடுறாருன்னு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்கீங்களா? நானும் எத்தனை அடிதான் அடிக்கிறது மிரட்டுறது, இவன் வந்து வந்து நம்ம கம்முனதால வேணுட்டு நம்ம இப்படியே தான் பண்ணிட்டே தான் இருப்பான், அப்படியே தான் பண்ணிட்டு இருப்பான். ஆமா, வீட்டில் எப்போ பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ வரையிலும் கூட அதே தான் வம்பிழுத்துட்டு வருவான். அப்படிங்களா? ஆமா. ஓகே அன்ட்ரோ, நீங்க எப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் முடிவு பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எங்கிருந்து உங்களுக்கு வந்துச்சு? அம்மா வந்து நிறைய ட்ரிகர் பண்ணிட்டு ரெகுலரா வீட்டுல பண்ணிட்டு தான் ப்ரோ இருப்பேன், ஏதாவது சேட் பண்ணிட்டே இருப்பேன். நார்மலாவே எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பண்ணிட்டே தான் இருக்கும். எப்பயுமே வந்துட்டு நானும் எங்க அப்பா எங்க அக்கா கூட தினமும் சண்டை விட்டு அதுவே சும்மா வந்து ஒரு வீடியோவா கவர் பண்ணி போட்டாங்க. ஓகே, ஆனால் இருந்தாலும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஏன் அம்மா இவ்வளோ டென்ஷன் படுத்துறீங்க, அம்மா இவ்வளோ நீங்கள் ஏன் கோவப்படுத்துறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நானா ப்ரோ பண்ணுறேன், எல்லாரும் பசங்க அம்மாட்ட பண்ணுறதாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, இருந்தாலும் நம்மளுக்குன்னு பர்டிகுலராக ஒரு விஷயங்கள் இருக்கும், அவங்க இப்படிலாம் பண்ணாதான் அம்மா கோவப்படுவாங்க, இப்படிலாம் பண்ணால் தான் ட்ரிகர் ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவீங்களா இல்லை அப்படியே நார்மலாக பண்ணுறது? எதுவும் பண்ணாதே அப்படின்ற விஷயங்கள் ப்ரோ பண்ணுவேன் நான். படியில் ஓடி வராதுங்கிற அப்பா அப்பா இருக்கும்போது வேணும்ட்டு பண்ணுவேன், அது வச்சு சறுக்காது அப்படின்பாரு, அப்படிதான் சறுப்பேன். அது இந்த மாதிரி ஏன் ப்ரோ நீங்க பண்ணது இல்லையா ப்ரோ? நம்ம இப்படி ஓப்பனா கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து சொல்லுவாங்க. அம்மா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கீங்களா? அவர் பண்ற காமெடி சின்னதுல இருந்து அப்படியேதான் பண்ணுவான். சின்ன பையன் இருக்கிறான்லப்பா, அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவன் ஒன்னாவதுன்னு கூட சேர்த்துனதுல இருந்து இந்த ரோட்ல தலையெல்லாம் அடிச்சிட்டு இப்படி பல்ட்டி அடிச்சுட்டு அடிச்சுட்டு போவான் அந்த ஏரியாவுக்குள்ள. இவன் இப்படியே பண்றதுனால நம்ம இது எப்பவும் இவன் பண்றதான் சொல்லி போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்ப இருந்து வந்து ஒன்னாவதுல இருந்து இன்னும் மட்டும் நான் இவனை அடிச்சுட்டு தான் இருக்கிறேன். அப்படிங்களா ப்ரோ? இப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அண்ட் வந்து எடிட்டர்ஸ் கேமராமேன் மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ஒரே கேமரா நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க ப்ரோ? ஃபுல்லாகவே நீங்கள் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் அப்படில எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? இந்த எடிட்டிங் இருக்குது, இந்த மாதிரி கேமரா ஒர்க் இருக்குது, இந்த மாதிரி கவுண்டர்ஸ் போடணும், நம்ம ஒன்று பண்ணணும்னா நம்ம தான் ப்ரோ வாய்க்கணும், எவனும் வரமாட்டோம் ப்ரோ. அது எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணேன் ப்ரோ? நான் வந்து யூடியூப் பண்ணணும் திரும்ப ஒரு அஞ்சாறு வருஷமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. ஓகே, ஒரு அஞ்சாறு வருஷமா திரும்ப நிறைய சேனல் மாத்திட்டேன். அவர் வந்துட்டு ரீசெண்டாக ப்ரோ ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி கூட ரெண்டு வருஷம் முன்னாடி கூட ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி கூட கலப்பு ஆடிஷன்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு நினச்சோம். அவர் வந்துட்டு அந்த டிக்டாக்ல இருந்துச்சு பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா ப்ரோ? டிக்டாக்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி நம்ம லாஸ்ட் ஒன் பண்ணலாம், பண்பன் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணி லாஸ்ட் ஒன் பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணதான் ப்ரோ அந்த பிராங்க் சேனல் பண்பன். அருணோட எய்ம் என்ன ப்ரோ? இதை நோக்கி அவர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து இவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆசனம் ப்ரோ, எனக்கு சின்ன வயசுல இருந்து
எனக்கு சினிமா பண்ணணும் அப்படின்னு. எனக்கு இவரு இருந்து வயசு இருந்தே எனக்கு வந்து பண்ணணும். சின்ன நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவோம். நல்லா டான்ஸ் ஆடுவோம். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம கேட்போம். ஸோ அதையும் தாண்டி எந்த மாதிரியான கேரக்டர், இந்த மாதிரி ரோல் பண்ணணும், இதுக்காக தான் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள் நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கு. ப்ரோ அதுதான் ப்ரோ, காமெடி தானே, காமெடி பண்ணலாம். ட்ரை பண்ணிருக்கீங்களா ஷார்ட் ஃபிலிம்ஸா இருக்கட்டும், வந்து கோயம்புத்தூர்ல இருந்தே நம்ம ட்ரை பண்ணுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஸ்டெப்ஸ் ஓ நிறைய பண்ணிருக்கேன் ப்ரோ. அதான் சொன்னேன், லாஸ்டா நான் போயிட்டு வந்து தான் கலக்கப்போது ஆடிஷன், விஜய் கலக்கப்போது ஆடிஷன், அப்புறம் செலக்ட் ஆகி உள்ள போயிட்டேன், செகண்ட் ரவுண்ட் போனேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அதோட. அதுக்கப்புறம் தான் அப்புறம் வந்துட்டு ஒரு 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 வருஷம் கழிச்சு தான் வந்துட்டு இந்த சேனல் ஆரம்பிச்சேன் யூடியூப்ல. ஏதாவது ஒன்று ரொம்ப காமெடின்னு நினைச்சிட்டு சீரியஸ் ஆயிருக்கா ப்ரோ, வீட்லேயே ரொம்ப சீரியஸா நாங்க ஒரு விஷயம் நிறைய ப்ரோ, ஏதாவது ஹைலைட்டான விஷயங்கள் அம்மா கெட்ட திட்டதுதான் ப்ரோ. ஒரு வீடியோல வந்து ரொம்ப ஹைப் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம எதை சொல்லணும், நான் பீரோக்குன் காசு எடுக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோ பீரோக்குன் காசு எடுப்போம், அதுல என்னமோ ஓவர டென்ஷன் இருக்காங்க. எங்க அப்பா எல்லாம் கூப்பிட்டு போன் பண்ணி எல்லாம் சொல்லிருக்காங்க, வீட்டுல இருந்து காசு எடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு அந்த சரக்கு இதை பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தோம் பாத்தீங்கன்னா, அதுல டென்ஷனே இருக்காங்க. ஆனால் பார்ட்டிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, ஸோ அவங்கெல்லாம் கூப்பிட்றப்ப அவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்களா? பார்ட்டிங்களா ப்ரோ? பார்ட்டிக்கு ஒன்றும் தெரியாது ப்ரோ, அப்பாவி ப்ரோ அது ஒன்றும் தெரியாது. ஆனால் பார்ட்டிக்கு வந்து ஏதோ ஒரு மாத்திரை ஏதோ ஒன்று வேணும்னு கேட்டினா எங்ககிட்ட கேட்காது, அருண்கிட்ட தான் கேட்கும். அப்படிங்களா? இல்ல இவ்வளவு சில்மிஷம் பண்றாரு எப்படி அவங்ககிட்ட கேக்குறாங்க? இல்ல அதை எங்களை யாரும் எங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்காது, எங்க அம்மாவுக்கும் சரி எங்க மாமியாவுக்கும் சரி எங்களை கிட்டேனா கொஞ்சம் ஒரு இதுதான், ஆனா அருணத்தான் பிடிக்கும். எங்க அம்மாவுக்கு வந்து மாத்திரை வாங்கினாலும் எப்படி 3-4000 ரூபாய் ஆகும் அந்த கால் எரிச்சல் கால் வலிக்கு, ஆனா அருண்கிட்ட தான் நம்ம பிடிக்கிறவங்க. வெளியே போன எல்லாம் கேக்குறாங்களா நீங்க அருணோட அம்மா தானே? அது கேட்பாங்க, அப்ப நான் இவங்கிட்ட வந்து கேட்பேன், இப்படி கேட்டு இருக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிடுவேன், அதோட சரி. அதுக்கப்புறம் நான் எதுவும் பேச மாட்டேன், என்னமோ அவங்க கேட்குறாங்கடா இது அது அப்படின்னா என்னடா அப்படின்னு தான் நான் கேட்டு வந்துருவொழுது, மற்றபடி நான் அதை எது இது பண்ணிக்க மாட்டேன், பெருசுப்படுத்திக்க மாட்டேன் ப்ரோ. ஏதோ ஒரு 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 10 நாள் 15 நாள் கழிச்சு அந்த இவங்களை பண்ணியிருக்கோம் பார்த்துங்களா, அந்த வீடியோ பெரிய ஸ்க்ரீனில் போட்டு பார்த்துருவாங்க. அது எனக்கு போட தெரியாது, பார்த்துருவாங்க எங்கள் அக்கா எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்திருக்கீங்க அப்படின்னு வீடியோ காட்டுறப்போ உங்களுக்கு எப்படி இருந்ததுமா? அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கலையா? எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான் மட்டும் தான் ப்ரோ அதை சொன்னேன், கேமரா அங்கேயே சுற்றிட்டு இருப்பான். எங்கள் அப்பாவுக்கு ஆக்சுவலாக பிடிக்கவே பிடிக்காது, எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் பண்ணாத, நான் வந்து கார் மெக்கானிக் ப்ரோ சொல்லியிருப்பேன் தெரியும், பார்த்துருக்கீங்க ப்ரோ, நான் கார் மெக்கானிக், எங்கள் அப்பா வந்து போய் வேலைப்பார் இந்த மாதிரிலாம் அடி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்ட்டு தான் மிரட்டுவார். ஏன்னா எங்கள் அம்மா நானும் எங்கள் அக்கா மூணு பேரும் சண்டை விட்டுட்டே இருப்போம், ஏதாச்சும் எங்கள் அக்கா எங்கள் அம்மாட்ட வம்புழுத்துட்டு இருப்பேன், சண்டை விட்டுருப்பேன், அவங்க கூட விளையாடாதீங்க. எங்கள் அப்பா பிடிக்க பிடிக்க இருக்கும் அந்த வீடியோ எடுக்கிறது. ஒரு டைம் நாங்கள் பழனி போயிட்டோம், நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஒரு 4 பேரை சுற்றி நின்றுட்டாங்க. அது வந்து எதோ பண்ணுறான் எங்கள் இவனோடதுலேயே விட்டுறலாம் அப்படின்ட்டு இதை கண்டுக்கிறேன். ஓகே, அக்காவை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். அக்காட்ட இப்போ சொல்லிட்டு வந்திருக்கீங்களா இன்டர்வியூ வந்திருக்கோன்னு? அக்கா தெரியாது, அக்கா பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா, பிஸியாக இருக்காங்களா? இல்லை ஓகே, நம்ம அப்புறமேட்டு நம்ம கால் பண்ணி நம்ம பேசுவோம். அக்கா வந்து நீங்கள் அப்பப்போ அக்கா கூட சேர்ந்துலாம் நீங்கள் டேக் டீம் போட்டுலாம் இது கலாய்ப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிடுவீங்களா அக்காட்ட? ப்ரிப்பேர்டா ப்ரோ? ஒரு சின்ன சின்ன எங்கள் அம்மாவை ஒரு பர்டிகுலராக எங்கள் அம்மாவை வந்து வம்பளுக்குன்னு வாங்கிட்டு சொல்லிடுவேன் எங்கள் அக்காட்ட, அவ்வளோ இது பண்ணுவான். இப்படி வேலைக்கு போகிற டைமில் ப்ரோ நம்ம மேக்ஸிமம் எங்களை இவங்களை எப்போ நான் வம்புளுக்கு போனால் எங்கள் அம்மா ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ டென்ஷனில் இருப்பாங்க பார்த்து, அந்த டைம் தான் நான் வீடியோ எடுப்பேன். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 2-3 மாதம் வீடியோ போடுறது இல்லை ப்ரோ, சரியா நல்லா அலர்ட் ஆயிடுறாங்க. எங்கள் அப்பாட்டெலாம் வாய் பேசுனா ஒரு சுற்றி முந்தி பார்க்கறது எங்கேயோ வச்சிருக்கேன் அப்படின்னு அலர்ட் ஆயிடுறாங்க. அதனால கொஞ்சம் டைம் எடுத்து அவர் ஏதோ ஒன்று பண்ணனும் வார்த்தை அவருக்கு, அப்போ நம்மளுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு அந்த வார்த்தை சகஜம் ஆயிருதா விஸ்குன்னு அவர் வந்து அந்த வார்த்தையை இவன் ஏதோ பண்ணனுக்கு பேசிடுவார். இவன் ஒரு தடவை வீடியோ அதை வச்சது எங்களுக்கு தெரியல, அவர் வார்த்தையெல்லாம் விட்டுட்டார். அதுலேருந்து இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாருன்னா இப்படி பார்ப்பார், பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவார். இப்போ வீட்டுக்குள்ளே கம்மியாயிருச்சு, கம்மியாயிருச்சு. இப்போ எங்கள் அப்பா திட்டுறது கம்மியாயிருச்சு. எங்கே திட்டுவார் பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயாச்சும் வண்டி ஸ்பீடாக போவேன் அப்படின்லாம் பார்த்து திட்டுவார். வெளியே திட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து வார்த்தை அங்கே அந்த நேரம் பார்த்து எல்லாம் வீட்டில் செஞ்சு விட்டுருவாங்க. வீட்டுக்குள்ளே திட்ட மாட்டார், வார்த்தையெல்லாம் பேசுறதில்ல அவர். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ அடி வாங்கியிருப்பீங்க நீங்கள், ஆனால் ப்ரோ இதெல்லாம் எங்களுக்கு ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுது ப்ரோ அப்படின்ற மாதிரிலாமே நான் வந்து சில பல கமெண்ட்ஸ்லாம் வரும்ல, அது நீங்கள் அதுக்கு ஒன்றா சொல்லி போட்டு ப்ரோ. ப்ரோ நானே சொல்கிறேன், இப்போ நான் ரீசெண்டாக ப்ரோ நான் போடுற வீடியோலாம் வந்து நான் பிராங்க்கும் போடுறதில்ல, நான் அளப்புறது தான் போட்டுருக்கேன், நான் பிராங்க் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லையே. இப்போ ஓகே இல்லை, பிராங்க் பிராங்க்னு நம்ம தான் நம்ம மக்களுக்கு வந்து பிராங்க்னு என்ன மீனிங்னு தெரியல, பிராங்க்குங்கிற குறும்பு தான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன், பிராங்க்னு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன்.
இல்ல பிராங்க் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களே, நீங்க இல்ல நீங்க ஸ்கிரிப்டா பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு ப்ரோ அப்படின்னு சில பல கமெண்ட்ஸ் எல்லாம் வரப்போ அது சொல்லிட்டு போட்டும் ப்ரோ ஆயிரம் பேர் என்னதான் கெட்டவா திட்டுறாங்க கமெண்ட்ஸ்ல, அதுக்கெல்லாம் போய் நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா ப்ரோ? அவன் கெட்டவா திட்டுன்னு இவ்வளவு தூரம் வந்துருக்கு, எனக்கு பெருமையா தான் இருக்கு. போதுங்க. ஸோ அதையும் தாண்டி ஃபன் பை அருணோட கோல் என்னவா இருக்குது யூடியூப் பொறுத்த வரைக்கும், இதை நோக்கி தான் ப்ரோ நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு சக்ஸஸ்க்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னா எதுக்கு? எனக்கு காமெடி நான் அதையும் தாண்டி வெப் சீரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரோ நிறைய ப்ரோ இல்லை இல்லை பண்ண போகிறோம். பண்ண போகிறப்ப எனக்கு அதாவது டீம் சரியாக செட் ஆகலை, வெளியே டீம் செட் ஆகலை எனக்கு. காரணம் ஓகே ஆமாம் அருண் பண்ணதுலேயே உங்களுக்கு பிடிச்ச வீடியோனா என்ன வீடியோம்மா, எதுக்காக அந்த வீடியோ பிடிக்கும்? எனக்கு அது பிடிச்சதுலேயே வந்துட்டு இந்த பேய் வீடியோ மாதிரி நைட்டி போட்டு பண்ணுவாங்க, அது அது ஒன்று தான் எனக்கு அந்த அந்த ஒரு இதுதான் எங்களுக்கு ப்ரோ. அது வந்து நான் வந்து பயன்படுத்தணும், நிறைய பேர் கோஸ்ட் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கான்செப்டில் தான் நல்லா ஒரு நல்லா செட். அதில் வந்து அவன் அந்த கண்ணாடி பார்த்து இந்த பயந்துட்டு ஓடுவான் பார்த்தியாப்பா, அந்த கண்ணாடி பார்த்துட்டு ஊ அப்படின்னு உண்மையிலையுமே எனக்கு அது அது சிரித்து என்ன சொல்றது நேரா சிரிக்க முடியாம பாத்ரூம்ல நின்று போய் சிரிச்சவன் நான். அது அந்த அது ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்காது. அவங்க அதான் பயன்படுத்தணும்னு சொல்லி நினைச்சுதான் ப்ரோ அந்த கான்செப்ட் பண்ண நானு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த பயன்படுத்தல செட் ஆக மாட்டேங்குது, அதனால அந்த பண்ணு ஒரு கேட்டகரிய பண்ணிட்டேன். எவ்வளவு ப்ரிப்பேர்டா பண்ணுவீங்க ஒவ்வொரு பிராங்க் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் போகணும் அப்படின்ட்டு? பஞ்சாயத்தே எங்களுக்கு தீக்கிறதுக்கு இப்பவும் கூட ரெண்டு பேருக்கு அந்த வண்டிக்கு சண்டைதான். ஆனால் நான் இது நெசமாவே தெரியல, ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவன் சண்டை போடமா சொல்லி வச்சு பண்ணுவாங்களோ என்னன்னாலும் எனக்கு தெரியாது, ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் போய் இவங்களும் இப்படி ஜே இப்படி சண்டை போடுறீங்க இப்படி பண்ணுறீங்க நான் பஞ்சாயத்துக்கு போவேன், அது ஒன்று தான். அதுக்கப்புறம் நான் அவங்க அப்பா கொண்டு இப்படியே தான் சண்டை போட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு நான் சத்தம் போட்டு வெளியே வந்துடுவேன். எங்களுக்கு தெரிஞ்சு அருண் வந்து சுட்டி பையனாக தான் பார்த்துருக்கோம், ஆனால் அதையும் தாண்டி அவர் ரொம்ப எமோஷனலாக ஆயிருக்காங்களா? எந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப அழுதுருக்காரு, அழுதுலாம் இருக்காரா? அவனுக்கு அவனுக்கு அழுதது வந்து உண்மையிலுமே எங்ககிட்ட ஒன்னாவது படிக்கிறது விவரம் இருந்து எங்ககிட்ட எதுவுமே அவன் கேட்டதே இல்லை. ஒரு துணி எடுக்கிறது சாப்பிட வைக்கிறது எல்லாமே எங்கோது தான். இந்த கலக்க போகிற யார் இதுக்கு போயிட்டு வந்தான் பாருப்பா, இவன் போகிறேன்னா சரி என்னை கூப்பிட்டான். ஐயோ நம்மளுக்கு அதை இந்த இதில் இங்கே போய் வந்து கொந்ததுக்கே ஒரு கை நடுக்கும், நான்லாம் அப்படிலாம் வர முடியாதப்பா நீ போய்க்கோ அப்படின்னு கட்டி இவனு இன்னொரு பையனும் போனாங்க. என்னமோ பண்ணுங்க பண்ணு பண்ணி விட்டாச்சு. இப்போ போயிட்டு வந்து ரெண்டாவது போயிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு போயிட்டு வரவும் நம்ம ஆக மாட்டேமாட்டிருக்குதுமா அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி வந்து உட்காந்து அழுதான். ஏன்டா அழுகிறேன்னு கட்டி இல்லைம்மா எனக்கு அது கிடைக்காதுமா அப்படின்னு கிடைக்கலன்னா என்ன, உனக்கு தான் கடவுள் கொடுத்த சொந்த தொழில் சொந்த ஒர்க்ஷாப் இருக்குது, இதுக்கு மேலே உனக்கு என்ன, அது விட்டு அது இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுடா சினிமாங்கிறது இப்படி வந்துட்டு இப்படி போகிறது, இது வந்து உனக்கு குலதெய்வமே தொழில் இந்த கார் மெக்கானிக்கு, இது ஒரு 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 நாலஞ்சு வருஷம் பழகுறேன்னா அப்போவே சொந்தமாக ஒர்க்ஷாப் போட்டு கொடுத்துரும், அதுக்கப்புறம் என்னடா இது நம்மளுக்கு பெருசு இல்லடா அப்படிங்கிறமும் அப்போ ஒரு மாதிரி உட்காந்துட்டு அழுது ரொம்ப அழுதான். எதுக்கிடவங்க சோறு சா எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு உதவி, எனக்கு ஒரு கேமரா மாத்திரம் வாங்கி கொடுன்னு சொன்னேன். கொடுத்த அந்த நிமிஷமே இவங்க கையில் அந்த நானும் அவங்க அப்பா காசு கொடுத்து அந்த கேமரா வாங்கி கொடுத்தேன். பக்கத்தால் ஒரு பையன் சரவண ஃப்ரெண்டு, அவனும் யூடியூப்பர் தான். அவன் நான் தரண்டான்னு சொல்லவும் அவன் அவளை சொன்னமோ அவன் கம்மி பண்ணி அவனுக்கு கொடுத்தான் அந்த கேமரா. நாலு வயசு இருக்கும் அந்த சரவண ஃபஸ்ட்டு அந்த கேமரா கேட்டு அழுதது நாங்கள் கடைக்கு எங்கேயும் போகல. அவன் சரவண அழுகாதடா நான் தரண்டா உனக்குன்னு சொல்லும் எவ்வளோன்னு கேட்கவும் 20,000 ரூபான்னு சொன்னான். இவன் காசு கொண்டே கொடுத்தவும் என்ன அவன் எவ்வளோ வாங்கினான் என்னன்னு தெரியுது, அவன் கம்மி பண்ணிட்டான் வாங்கி அந்த காசை கொடுத்தான். அதுதான் எங்ககிட்ட கேட்டது, அவன் விவரம் தெரிஞ்சு கேட்டது அந்த கேமரா ஒன்று தான். இல்லை அந்த நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்லம்மா, ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்ம கொடுக்குறோம் நம்பிக்கை. ஏன்னா இவன் சின்னதுல இருந்தே அதான் நம்ம அந்த ஒன்றாவது படிக்கையிலேயே நம்ம வந்து ரோட்டில் இப்போ நம்ம நடந்து போவோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் நடக்க போல மாட்டான்ப்பா, தலைகீழாக நடப்பான். இல்லைப்பா நிஜமா தலைகீழாக நடந்துட்டு இப்ப நம்ம ஓன்னு வச்சுக்கோ தலைகளை அடிச்சுட்டு பல்ட்டி அடிச்சுட்டு ஓடுவான்ப்பா. பத்தாவதுக்கு எங்க அண்ணன் பையனையும் கூப்பிட்டுட்டு இவனும் அவன் வந்து இவனை கட்டி பிடிச்சிக்குமா, அவன் வந்து இவன் வந்து அடிப்பான் பல்ட்டி அவன் கட்டி பிடிச்சிக்குவான், அவனை வச்சு பல்ட்டி அடிப்பான் இவன் ரொம்ப இது. அப்புறம் கடைசியில் பார்த்தோம்னா இந்த மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப பிடிக்கும், அந்த டான்ஸ் ஆடுனான்.
அப்புறம் நான் விட்டுட்டேன். அப்போ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வழியில் ஒருத்தருக்கு ஒரு இது நடக்கும், சரி பண்ணுடா அப்படின்னு நாங்கள் விட்டுட்டேன். வாங்க பண்ணவும். ஆனால் நிறைய பேர் உங்கள் சொந்தக்காரங்களே இருக்கட்டும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா, என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கே, உன் பையன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கா, இவ்வளோ கோவத்தில் வார்த்தையெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு. ஒரு காலத்தில் அவங்க வந்து எங்களுக்கு எங்களை கண்டா ஒரு இதாக இருந்தாங்க, உண்மையிலுமே எங்களை பார்த்தா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க. இப்போ அப்படி நினைக்கிறது இல்லை. ஏன்னா அருணா வாணியா ஏன்னா பிள்ளைய அந்த அளவுக்கு நாங்கள் ஆடிட்டு படிக்க வச்சது அது ஒன்று. பார்த்தாது இவன் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இப்போ எங்களுக்கு பேருன்னு வந்தது இவனால் அருணா. எல்லாருமே ஃபோன் பண்ணி எங்கள் தாயம்பிள்ளைங்க எல்லாரும் நீங்கள் சொன்னீங்களே 20,000 ரூபாய்க்கு நாங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களையுமே நாங்கள் வந்து ஃபன்னாக தான் பார்த்துருக்கோம், டென்ஷனாக கத்துவீங்க அடிப்பீங்க இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. ஸோ அருணம் இருக்கட்டும் இல்லை வாணிக்கவா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் இருக்கும்ல, அவங்ககிட்டலாம் சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அடிக்கடி நீங்கள் அருண்கிட்ட சொல்கிற விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும்? அப்பா பாவண்டா, அப்பா பாவோ, இது எதுக்கு இந்த இதெல்லாம், உனக்கு எதுக்குடா உன் தொழில் கார் ஒர்க்ஷாப்பு, முந்தானியத்தும் கூட திட்டணும், வாடா கார் பணம் காசு வாங்கி கார் ஒர்க்ஷாப் வச்சு தரேன்டா, இது வேண்டான்டா, இது எதுக்குடா, இது நம்ம உனக்கு அந்த தொழிலை பாருடா, அது அதுதான்டா உனக்கு கார் மெக்கானிக்கு, நாங்கள் முந்தானியத்தும் கூட சொல்லிட்டு இருந்தோம். வேண்டான்னு இல்லை சொல்லலை, இதையும் பார்த்துக்கோ அதையும் பார்த்துக்கோ, அது கார் மெக்கானிக் ஒர்க்ஷாப் வச்சு தரேன்டா அப்படின்னு ஒரே இது. ஒரு கட்டத்தில் மேலே ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறப்போ எல்லாருக்குமே தோணும் அது, ஓகேடா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறப்போ இவ்வளோ டீம் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக அந்த வார்த்தை சொல்லி ஆகணும். ஏன்னா போதுண்டாருன்னு இதுக்கு மேலே, ஏன்னா நாங்கள் அப்பப்போ வார்த்தையெல்லாம் விடுறோம், இதெல்லாம் நீ எடிட் பண்ணாமல் வேறு போடுற. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரீடம் இருக்கு அதில். நீங்கள் எடிட் பண்ணுறப்பலாம் யோசிப்பீங்களா, இதெல்லாம் அம்மாவுக்கு வந்து நெகட்டிவாக அமையும், ஸோ இந்த மாதிரிலாம் பேசுகிறது புதுசாக ப்ரோ இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்க்கிள் அப்படி தானே, என்ன சொல்ல நினைக்கு புறாக்க போறீங்களா? அம்மா வந்து நீங்கள் கெட்டவை திட்டது அப்படியே போடுங்க, எடிட் பண்ணாதீங்க அப்படி வேணா சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த மாதிரி அதுவும் சொன்னது. ஓகே, எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ ஃபாலோ பண்ணிருக்காங்க தெரியுங்களாம்மா, இப்போ ஃபுல்லாக அங்கே பாருங்க, அவர் சொல்கிறாரு நிறைய சொல்லுங்க சீக்கிரமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதில் அந்த மாதிரியெல்லாம் பையன் இல்லை, பசங்க எங்கள் பிள்ளைங்க மூணுமே அந்த மாதிரி இல்லை. இருசாமி வருவான, அப்புறம் பிள்ளைக்கு போச்சுன்னா அருண் அந்த பேசுங்க வா சாமி வாங்க அப்படின்னு வேற அண்ணன் இருக்க பேசிட்டு போங்கம்மா. இது நான் வந்துட்டு நம்ம பையன் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து அந்த பிள்ளைகளோட சுற்றி தப்பாக இருந்தால் இவன் அதை தப்பு பண்ணியிருப்பான்னு நம்மளுக்கு தெரியும், பண்ணாதவங்களாம் நம்ம இது பண்ணக்கூடாது. ஆனால் எனக்கு தெரியும் அவன் தப்பு பண்ண மாட்டான், பண்ண மாட்டாங்க. ஆனால் எந்த பிள்ளைகிட்ட இதுநாள் வரைக்கும் நான் கேட்டது வந்து ஒரு பிள்ளைகளோட வாடி அந்த மாதிரி பேசணும்ல, மற்ற பசங்களாட்ட அந்த சில இதெல்லாம் பேசினதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சளவுக்கு எந்த பிள்ளைகள் பற்றியும் அம்மா அம்மாங்கிற சொல்லுக்கு மறு சொல்லு அம்மா ஏமாண்ணா அதுதான் வந்து எனக்கு ஒரு இது. அதனால் என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. அடுத்த கேள்வி அப்படி பேரும் நினைக்கிறேன். ஸோ வந்து யாரை வந்து ரோல் மாடலாக எடுத்தாருன்னு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு? ப்ரோ இல்லை பிராங்க்ஸ்டர் வந்துடுவோம், தமிழ் பிராங்க்ஸ்டர்ஸில் யாரை வந்து ரோல் மாடலாக எடுத்து ட்ராவல் பண்ணுறது? பிராங்க்ஸ்டர் ராகுல் வந்துட்டு சித்துண்ணா, அவங்ககிட்டலாம் பார்த்து பேசுகிறப்பெல்லாம் நீங்கள் ஏதாவது பார்த்து பேசியிருக்கீங்களா? இல்லை இல்லை ப்ரோ, அவங்க கூட பேசுங்க. பேசுனதே இல்லை, இல்லை நான் பேசுவேன், இப்போ பேசுனா பேசிடுவேன், இப்போ பேசக்கூடாது, நானும் ஒரு இது வரணும். அப்போ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு நீங்களே ரோல் மாடலாக இருந்துகிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இருந்தாலும் இந்த யூடியூபர் மாதிரி நம்ம சில பல கண்டென்ட் மட்டும் அங்கேருந்து எடுத்துப்போம் ப்ரோ, ஸோ அதை ஃபாலோ பண்ணுறேன். அந்த மாதிரி கண்டென்ட் எடுத்துன்னு வச்சுக்கோ ப்ரோ, நான் நிறைய வீடியோ பண்ணியிருப்பேன், ஃபன்பா இருந்துச்சாலும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், நானும் டிஃப்ரெண்ட்டு என்னோட சேனல் டிஃப்ரெண்ட்டு, என்ன வேணால் பண்ணலாம் ப்ரோ, ஆனால் கண்டென்ட் திருட மாட்டேன். அது ஒரு அந்த எலிய கொண்டு வந்து சாமி நிறைய இருக்கு, அது வேற அந்த எலி வந்திருந்தாலும் கூட நாத்தம் இருந்திருக்காரு. ஆனா எலிக்கு வேற ஒரு சென்ட் வேற அடிச்சான் பாத்தியா அப்பா, அதுதான்ப்பா ஒரு வாரமா வீட்டுக்குள்ள நாத்தம் நாத்தம் நாத்தம். அப்பதான் அந்த காளான் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சேன், ஆனா அன்னைக்கு சாப்பிடவே இல்லை. நீங்களா? சோறு எனக்கு திங்கல, அப்புறம் நைட்டு தான் சோறாக்கி ரசம் வச்சு அந்த புளிப்பா சாப்பிட்டதோட சரி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் நாங்க பாக்காத ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கா ப்ரோ? ரொம்ப ஹைப் ஆகி நாங்க நிறைய இருக்கு, அப்லோட் ஆகாது, நிறைய இருக்கு வெளியில பிராங்க் பண்ணி
அட்டி வாங்கி நிறைய எல்லாம் வாங்கியிருக்கேன். அது அப்புறம் வந்துட்டு போலீஸ்லாம் மாட்டியிருக்கேன். நான் அப்படிங்களா போலீஸ்லாம் மாட்டி நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்கோம். அதெல்லாம் போனது அப்படிலாம் சொல்லியிருக்கீங்களா நீங்க இந்த மாதிரி சேனல்லாம் சார் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு? ஓகே, யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா என்ன விஷயங்கள் சார்? யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் ப்ரோ நேரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ப்ரோ, அது போகுங்க ப்ரோ. பாசிட்டிவாக தான் பாசிட்டிவான விஷயம். ஸோ உங்களோட ஹேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, ஏன்னா நிறைய நிறைய பேர் இருக்காங்களா? ஓகே, அவங்களுக்கு அருண் என்ன சொல்ல வர? அப்படியே இருந்துட்டு இவ்வளோதான் ப்ரோ உங்களோட ஆன்சராக இருக்கும். இல்லைம்மா, நான் என்ன கேட்டேன் அவர்கிட்ட, ஸோ நிறைய பேருக்கு அருணை பிடிக்கும், ஆனால் பிடிக்காதவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி அருண் பண்றதெல்லாம் எப்படி கொஞ்சம் பிடிச்சவங்களுக்கு சரி, நம்மள பிடிக்கலன்னா நாம இவன் பண்றது பார்த்து பிடிக்கலன்னு பேசுனவங்க கூட அருணை பிடிச்சுன்னு வந்தவங்க நிறைய பேர். நிறைய பேர் அம்மா கொடுக்குற கண்டென்ட் விட அதுதான் ப்ரோ கம்மியாக தான் இருப்பாங்க. பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் நிறைய இருந்தாங்க, இப்போ அந்த என்னை பிடிக்காதவங்களே இப்போ வந்து என்னை பிடிச்சிரும். போதுமே ப்ரோ, அது எதுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு. சரி ஓகே ஃபைன் ப்ரோ. நீ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய சக்ஸஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னும் படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து உங்களை படங்களையும் நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா எங்களோட ஆசையுமே கூட. ஸோ இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு உங்களோட மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது இந்த கேம்ப் ஆச்சு. நன்றி தான் சொல்லுங்க. அம்மா அவர் நான் தான் சொல்கிற மாதிரி அவர் வழினாலும் பரவாயில்ல, நீங்கள் வரீங்க அந்த அவ்வளோ லவ் கொடுத்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களாம்மா? எங்கனால சாதிக்க முடியாது அவன் சாதிக்கிறான். எங்களோட ஆதரவு இருக்குதோ இல்லையோ, இவங்களோட ஆதரவு அவனுக்கு வேணும். அவனுக்கு அவங்க இவனுக்கு கடவுளே மக்கள் தான். இவங்களோட ஆதரவு இருந்தாங்கன்னா போதும், அவங்களோட ஆசீர்வாதம் தான் இவனுக்கு வேணும். எவ்வளவு பிராங்க் பண்றாரு, நீங்களும் வாணியோட சேர்ந்து ஒரு பிராங்க் ட்ரை பண்ணுங்கம்மா. நம்மளுக்கு அந்த அளவுக்கு வாணி அவங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் அந்த ஃபுட்டேஜ் நாங்களும் பார்ப்போம் ஓகேங்களா? வாணியோட நீங்களும் சேர்ந்து, ஏன்னா வாணி இவங்களும் சேர்ந்து உங்களை பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் வாணி அவங்களும் சேர்ந்து பிளான் பண்ணி பெரியவர் உள்ள வர மாட்டாருன்னு சிரிப்பான் அவனுக்கு, இவனோட அந்த பக்கம் போயிடுவான். அப்போ எங்கள் மருமக வந்து வாணி கூட அருண் கூட இதாயிக்கும், அவன் வரமாட்டான். ஓகே, மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இப்போ இருக்கு? ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னெல்லாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க? இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன், ஒரு 50 நாள் இப்போ காய்ச்சி அந்த எலி வீடியோ போட்டேன், பரவாயில்ல நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ண இருந்துச்சுக்கிறேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னேன், பரவாயில்ல இத்தனை நாள் கழிச்சு வீடியோ போட்டேன்டா, மறந்துருப்பாங்கன்னு நினச்சேன், அந்த கேரக்டர் மறந்துருப்பாங்கன்னு நினச்சேன். நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஏதோ ஒரு ஊர்லேருந்து போகணுட்டு வந்துச்சு, நம்ம ஏதோ யாரோ கூப்பிட்றாங்கன்னு காலைல 5 மணிக்கு வந்துச்சு. என்னன்னு சரி ஏதோனு அப்போ பார்த்தங்காட்டி அவர் ஒரு ஐயராக என்ன ஐயரு மாதிரி இருக்கும் பேசிட்டு, இந்த எலி வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு அவர் பேசும்போது, நான் என்னை கிண்டல் தான் பண்ணுறாங்கன்ட்டு இல்லைங்க, நான் அருணோட அம்மா அருணோட அம்மானேன். அப்புறம் பார்த்தா வெளிநாட்டிலேருந்து பேசியிருக்கிறாங்க, வெளிநாட்டில் கனடா கனடாவிலேருந்து. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலியில் எல்லாருமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன், கேம் இங்கே வச்சிருக்கேன் நீ ப்ராங்க் தானே பண்ணுற அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்குலாம் அதானே பிடிச்சிருக்கு. மறுபடியும் எப்போ அது 2.0 மாதிரி மறுபடியும் முடியல ப்ரோ, நான் அடிவாங்க முடியல சொல்லிட்டு நிறைய பேத்துட்டேன். நான் இன்னும் அடுத்து வேற ஒன்று ட்ரை பண்ணலான் இருக்கேன். நிறையவே இருக்கலாம், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சதுமே வந்து நிறைய விஷயங்கள் சக்சஸ் ஆகலன்னு கூட இனி வர நாட்கள்ல சக்சஸ் ஆகும் அப்படின்ட்டு எங்களோட சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நான் சொன்ன மாதிரிதான் ஓகேங்களா, நீங்க போயிட்டு சொல்றீங்க வாணிக்கிட்ட, வாணி நம்ம ரெண்டு பேரும் சேர்றோம் அப்படின்ட்டு உங்களோட டீமை நாங்கள் எதிர்பார்ப்போம்மா. சரிங்களா, ரொம்ப நன்றி. அவ ஆபீஸ்க்கு போனதுனால நம்ம அவங்களாம் எதுவும் பண்ண முடியல, வீட்டுக்கு வருவாங்களா வந்தோம் வாங்கி ஃபோன் பண்ணி கொடுங்க நான் சொல்றேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் கூப்பிட்டதுமே வந்து ரொம்ப அழகாக. நான் சொன்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணி இந்த இன்டர்வியூ எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இருந்து இன்ன வரைக்கும் அந்த ஆடியன்ஸ் குறையவே இல்லை, உங்க மேலே அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு கேட்டுக்கிறோம்.